ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வடித்த சாதம் மீந்து போச்சுன்னா நம்ம வடம் வத்தல் அப்படி போடுவோம். ஆனால் இந்த மான்சூன் டைமில் மழையினால் அதுவும் முடியாது. ஸோ மீந்து போன சாதத்தை வச்சு ஒரு குயிக்கான ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது பழைய சாதம், மீந்து போன சாதம் எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கப் நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். முதல்ல இதில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றாவும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி தனித்தனியாக அரைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அரைச்ச எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் மொத்தமாக சேர்த்து அரைக்கலை, ஏன்னா சேர்த்து அரைச்சா சரியாக அரைப்படாது. இது அரைச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரகம் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10-20 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். மாவு நல்லா ஊறின உடனே இந்த மாதிரி ஒரு பணியார கல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து பணியாரமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கணும், ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே நல்லா மொறுமுறுன்னு வரும், ஆனால் பணியாரம் உள்ளே வேகாது. ஒரு சைடு நல்லா வெந்த உடனே அதை திருப்பி போட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் குக் ஆகி வந்த உடனே எடுத்துருங்க. அவ்வளோதான், டேஸ்டி அண்ட் ஈஸி பணியாரம் ரெடி. இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சட்னி எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.